சுந்தரம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஒரு அருமையான வேக்கம் கிளீனர் தாங்க செஞ்சிருக்கேன். அருமையானதான் சொல்லுங்கள், ஒரு வேக்கம் கிளீனர் செஞ்சுருக்கேன். இந்த வேக்கம் கிளீனர் நீங்கள் செய்யணும்னா அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். பெல் ஐக்கானுக்கும் அதுவும் கிளிக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம டிஃபன் பாக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டிஃபன் பாக்ஸ் வீடியோ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, டக்குனு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சா, அதுக்கு முன்னாடி இந்த வேக்கம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சேன், அதுக்கு கட் பண்ணி வச்சுனேன். அதுக்கு வந்து ஒரு மூடியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்காங்க. வேறு உங்களுக்கு இந்த மாதிரி அடாப்டர் வேணும், ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அடாப்டர் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பட தேவையில்லை. இந்த பேட்டரியில் நீங்கள் மூணு பேட்டரி நீங்கள் ஜியூரிசல்லே வாங்கிக்கோங்க, ஏன்னா அதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜியூரிசல்லே வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே கீமெலாம் பண்ணக்கூடாது. தான் இப்போ நான் வச்சுருக்கல, இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணி ஒயர் கனெக்ட் பண்ணணும். இந்த மூணு இடத்துல ஒயர் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே ஒயர் சப்ளை ஆகணும். அதுக்கும் இந்த மூணு சைடில் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து இந்த ஒயர் சப்ளை ஆகணும். அப்போ தான் நல்லா ஈக்குவலாக பவர் சப்ளை ஆகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இந்த மாதிரி பவர் அடாப்டர் இந்த நாளில் நான் அந்த மாதிரி பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃப்யூச்சர் அந்த மாதிரி செய்யணும் வீடியோ வந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி உங்களுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு முக்கியமான பார்ட் வந்து மோட்டார் வேணும். இந்த மோட்டார் வச்சுக்கோங்க. இந்த நார்மல் மோட்டார் இருந்ததுனால டபுள் சைட் மோட்டாரே வச்சுருக்கேன். எந்த மோட்டார் வேணால் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு மோட்டார் வேணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. இது நம்மளே செய்யலாம், ஆனால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னுக்காக நான் இது வச்சுருக்கேன். அது அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேணும். நான் ஃப்யூச்சரில் வேணால் அந்த ஃபேன் செய்கிறது அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு காம்பஸ் தேவைப்படும். காம்பஸ் பென்சிலும் தேவைப்படும். வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கார்ட்போர்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்போர்டு நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேல் பாத்திரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மேல் பாத்திரம் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் முதல்ல இந்த மாதிரி எதாச்சு இருந்துச்சுன்னா அதை ஷீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வெளியே இதெல்லாம் பண்ணப்போ நம்மளுக்கு கையில் டேமேஜ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானே நிறைய கட்டி டேமேஜ் ஆகிருக்கு எனக்கு, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி கார்பர்ட் எடுத்து இது ரவுண்டு உருளாக சுற்றிக்க போகிறோம். அது இல்லைன்னா எதாச்சும் இந்த மாதிரி மார்க்கரை நீங்கள் கட் பண்ணிக்கே வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ரவுண்டாக வேணும். அது எதுக்குன்னா இந்த வேக்யூம் கிளீனரில் பொறுக்கி இப்போ ஈஸியாக எதுக்கிறதுக்கு தான் இந்த பைப்பு மாதிரி வைக்க போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட பைப்பு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் பைப்பு கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பைப்பு இல்லைனால நான் அந்த மாதிரி செட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா சுருத்தியாச்சு. இப்போ இந்த பைப்புக்குள்ளே நம்ம சொல்லி வச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரவுண்ட் சுற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம செட் ஆகலான்னு பார்ப்போம். ஆ ஓகே, நம்மளுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபேன் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செட் பண்ண இது செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா இல்லை கிளாக் வைஸில் சுற்றுதான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானே இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்குள்ளே தான் செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் இந்த வேக்யூம் கிளீனர் நிறைய தடவை செஞ்சுருக்கேன், சயின்ஸ் படிச்சிருக்கேன். அதனால் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தர்மாக்கோலையும் இது பண்ணிட்டேன். இது எதுக்காச்சும் யூஸ் ஆகுங்க. நிறைய இதுக்கு நான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இதை வச்சு இவ்வளோ மட்டும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு இழுக்குது, கரெக்டாக இழுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அப்படின்னா இழுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ண தான் கரெக்டாக இழுக்குன்னு அர்த்தம். நீங்கள் கனெக்ஷனை மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த கனெக்ஷன் இது வந்து உங்களுக்கு காற்று அடிக்கும். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா காற்று உங்களுக்கு இழுக்கும். அதான் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் அதை உங்களை கனெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து ரெடி பண்ணிக்கணும். இல்லை நான் ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபேனை கழுத்துட்டு இதில் மாட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம பின்னாடி பாக்ஸே அந்த தான் இதை செய்ய நம்ம கார்பர் வைக்கும்போது இது ஈஸியாக சொருவி அதுக்கப்புறம் வைக்க முடியும். நீங்கள் அட்டையை சொருவி ஃபஸ்ட்டு அட்டையை சொருவிட்டதுக்கப்புறம் நீங்கள் கம் போட்டு வெட்டிடலாம். ஓகே, நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை பேக் சைட் கவர் தாங்க உருவாக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி உருவாக்குன்னா அப்படியே வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்போஸை வச்சு இதோட லென்த்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கேல் வச்சு எவ்வளோ சென்டிமீட்டருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இதில் 4 சென்டிமீட்டருக்கு இருக்குது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கார்பரில் நான் இந்த சர்க்கிள் போட்டு காமிக்கிறேன்.
இந்த அளவுக்கு நான் சல்க்கலுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கட் பண்ணிவிட்டு எந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம இதை வச்சு சர்க்கிள் போட்டுக்கலான்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் ஏன் இந்த மாதிரி போட்டேன்னா, ஏன்னா இங்கே சென்டரில் ஓட்டருல நம்ம சென்டர் பார்ட்டில் தான் இது வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஈக்குவலாக டிஸ்டன்ஸில் இங்கே ரெங்கே இடிக்காமல் வரும். அதனால் தான் நான் இங்கே காம்பஸ் சுற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்றிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பென்சில் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இது இருந்ததுனால நான் ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. அங்கங்கன்னு இது எதுக்கு போகிறேன்னா, ஏன்னா உள்ளே ஏர் இருந்தால் தான் இந்த ஃபேன் வந்து இப்படி ரொட்டேட் ஆக போகுது. ஏரோட ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஓட்ட போடணும். இது ஓட்ட போகலீங்கன்னா கொஞ்சம் வராமல் இருக்கும். அதனால் தான் இது சும்மா ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தால் கூட போகிறோம், பெரிய ஓட்டையாக இருந்தால் கூட போகிறோம். இந்த மாதிரி ஓட்ட போட்டிங்கன்னா போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மோட்டர் இருக்குல்ல, அது நீங்கள் சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு வந்து நான் கத்திரிக்கோல் தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு போல் எங்கள் தர்மாக்கோல் கண்ணில் பட்டுச்சு. ஐயோ, மார்க்குக்கு போல தர்மாக்கோல்னு சொன்னேன். சரி, கத்திரிக்கோல் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லேசாக பீற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஓட்ட போட்டுக்கல. அதனால் நீங்கள் அப்படியே பேசிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்க போனேன்னு நீங்கள் இப்படி உள்ள வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் ஒட்டி வச்சுட்டு உள்ளே போட்டிங்கன்னா உங்களால் ஃபேன் மாற்றவே முடியாது. அதனால தான் நானே இப்படி பண்ணுறேன். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கானு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடுறா இல்லையானு ஓடிடு ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக தான் நம்மளுக்கு இதாகிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இந்த அளவு போகிறோம். இப்போ வச்சு இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ சவுண்ட் இடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். கரெக்டாக இது சுற்றிட்டு இருக்க போது எங்கே இருக்கோ அது கரெக்டாக பார்த்து வைங்க ஃப்ரெண்ட். இல்லைன்னா இந்த மாதிரி இடிச்சுட்டே இருந்துச்சுன்னா இந்த விங்ஸ் வேஸ்ட் ஆயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மள ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாடல் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கணுமோ அதில் டிசைன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஒட்டி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடைசியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அது எப்படி ஒர்க்காகுன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இது பண்ணக்கப்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதோ சல்லி சல்லின்னு இழுக்கிறேன் பார்த்தீங்களா.
இங்கே ஒன்று சுத்தம் பண்ணவே இல்லை, அதுவே சுத்தம் பண்ணிடலாம். அதாவது இந்த வேக்யூம் கிளீனர் எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி தர்மாக்கோல் அதுக்காக ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பேப்பரு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓரளவுக்கு சின்ன சின்ன டஸ்ட்டில் இது போகும். நான் இதுக்கு அந்த மூடி வச்சு நீங்கள் பண்ணலன்னா ஒரு சில பேருக்கு இது டவுட்டாக இருக்குல்ல, நான் ஏன் அந்த மாதிரி வச்சுருந்தேனா, இந்த மாதிரி வச்சு இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக இதில் கொட்டிடலான்னு தான். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது என் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் என் திங்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஐடியா வச்சு நீங்கள் இந்த மாதிரி நிறையா இதே மாதிரில நீங்கள் நிறையா செய்யலாம். ஓகே, இப்போ நான் அந்த எனக்கு என்னெல்லாம் டெக்கரேஷன் வேணுமோ அதெல்லாம் நான் டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். நான் இதுக்கு ஹேண்டில் வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கு போல் இதுவே கொஞ்சம் பெரிய ஹேண்டில் மாதிரி இருக்கனால நான் இதே வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சுட்டு இப்போ ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ எண்டிங் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வேக்யூம் கிளீனர் நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதே மாடல் தான் கண்டிப்பாக ஒர்க்காகும். இந்த 100% சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்காகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, நம்ம வீடியோவுக்கு கடைசிக்கு வந்துச்சோம். ஓகே, thank you, bye.